மெய்யில் மீட்சி என்பது அம்பேத்கர் அவர்கள் பல உதாரணங்களை சொல்கிறார். அரேபியர்களுடைய அரசின் வெற்றிக்கு காரணம் நபிகள் அவர்களுடைய மத சீர்திருத்தம் தான், மத புரட்சி தான். ஐரோப்பியருடைய வெற்றிக்கு காரணம் மத புரட்சி தான். மராட்டிய மன்னன் சிவாஜியின் வெற்றிக்கு காரணம் இந்த மராட்டிய ஞானிகளினுடைய மத சீர்திருத்தம் தான். சீக்கிய மக்களினுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் குருநானக்கின் மத புரட்சி தான், மத சீர்திருத்தம் தான் சொல்லிக்கொண்டே வருகிறார். என் தம்பி ஒருவன், அவன் ஒரு யூதரை சந்திக்கிறார். நீ யார் என்று கேட்கிறார். அவன் தமிழன் என்று சொல்றான். இல்ல, நீ யார்? இந்து. நீ இந்து இல்லையே, அது உன் மதம் இல்லையே. நீ யார்? மறுபடி கேட்கிறான். இஸ்லாம். அது உன் மதம் இல்லையே, அரேபிய மதம். கிறிஸ்தவர். அது ஐரோப்பிய மதம். நீ யார்? கடைசி வரைக்கும் பதில் இல்லை. நான் யார்? நான் சைவன், வீர சைவன். அதான் என் அடையாளம். தமிழர்கள் சைவர்களாக வைணவர்களாக வாழ்ந்தார்கள். அதில் பௌத்தத்தையும் சமணத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு தம்பி ஆய்வுலக சந்தரை கட்சியில் இருந்து பாருங்க, 424 மேல சமண கோயில் இருக்குங்க தமிழ்நாட்டில். நமது சிலப்பதிகாரத்தை எழுதி கொடுத்த நமது மூதாதை இளங்கோவடிகள் சமணத்துறவி. மணிமேகலை மணிமேகலை மணிமேகலையும் கவுந்தியடிகளும் பௌத்தத்தை தழுவிக் கொள்கிறார்கள். அது ஒரு பௌத்த காப்பியம். நீங்க கோலோச்சி கொண்டிருந்த இரண்டு சமயங்கள் சைவமும் வைணவமும் தான். மாயவனை வழிபடுகிற வைணவம், முருகனை சிவனை வழிபடுகிற சைவம். சிவ மதம் என்றே தனியா இருக்கு. இதுல வெள்ளக்காரை வந்து பல சமஸ்தானங்களை இணைத்து இந்தியா என்ற ஒரு நாடை கட்டி இந்தியான்னு அறிவிச்சான். நல்லா கவனிச்சுக்கணும். அவன் என்ன பண்றான், இந்த நிலப்பரப்பெல்லாம் வெந்து ஒன்னாக்கிட்டு ஒரு நாடாக்கி இந்த பேர் வைக்க முயற்சிக்கிறான். சிந்து சமோலி நாகரிகம், சிந்தியா. அந்த சி உச்சரி போறாம ஐய போட்டு இந்தியா ஆயிக்கிறான். அப்படிதான் இந்தியான்னு பேர் வச்சது அவன். மறுபடி இந்த மக்கள் கூட்டத்தை கணக்கிட முயற்சிக்கிறான். கணக்கெடுக்கும் போது கிறிஸ்தவர்கள் எவ்வளவு இருக்காங்கன்னா ஆரம்பிக்கிறான். ஆனா மற்றவர்களை எப்படி கணக்கெடுக்கு வரும்போது, எவன் பார்சி இல்லையோ, அவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ, அவன் கிறிஸ்தவன் இல்லையோ, அவன் இஸ்லாம் இல்லையோ, அவன் இந்து என்று சட்டம். அப்படித்தான் பல மதங்களை பல சமயங்களை சார்ந்தவர்களை இந்து ஆகிட்டு போயிட்டான். இந்தியாங்கிற நாட்டையும் இந்துங்கிற மதத்தையும் உருவாக்குனா வெள்ளக்காரர். இதுல நாம இந்துக்கள் அல்ல, நாம் சைவர் வைணவர்கள். இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம இந்துத்துவத்தை ஏற்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. ஏன்னா நாம இந்துக்களே அல்ல. சரி, நான் இந்து. என் கோயில தேவாரம் திருவாசம் பாடுவேன். அமித்ஷா அவர் கோயில் என்ன பாடுவார்? தேவாரம் திருவாசம் பாடுவியா? திருப்புகழ் திருவம்பாவை பாடுவியா? என்ன பாடுவீங்க? எப்படி இந்து? வாய்ப்பே இல்லை. திருத்தணி விட்டு 4 கிலோமீட்டர் எனக்கு பாட்டன் முருக பிறந்தகை நகர் இல்லையே, அவன் இந்து கடவுள் தானே, கொண்டாட மாட்டான். ஏன்னா தமிழின முன்னோர் தமிழ் இறைவனால அடையாளப்படுத்தப்பட்டான் முருகன். அதனால கண்டு வந்தது. நீ யோசிச்சு பாரு, இத்தனை ஆண்டுகள்ல தைப்பூசத்துக்கு பொது உடைமை இல்லையே, ஏன் நிராகரிக்கப்பட்டு வேலுக்கு காரணம் சொல்றான், 1000 காரணம் சொல்றான். வேலுக்கு வேல் இருக்கு இல்ல, அறிவு கூர்மையாயிடணும். ஆனால் அதே நேரம் அகலமா இருக்கணும். அகலமா இருக்கணும் பாரு, அடுத்து ஆழமா இருக்கணும். அதை குறிப்பதுதான் வேலுங்கிறான். எல்லாம் விளக்கம். எல்லாத்துக்குமே காரணங்கள் ஒவ்வொன்றுக்கும் விட்டு தொலைச்சிட்டு எதை கும்பிடுறது, எது புத்தாண்டு தெரியல. சித்திரையா கை ஒன்னா இன்னும் தட்டு கெடுத்திருக்கான் தமிழ. இவன்ல இருந்து பிரிஞ்சு போனவனுக்கெல்லாம் புத்தாண்டு எதுன்னு தெரியுது. ஆதிக்குடி இவனுக்கு தெரியல எது புத்தாண்டு. கால கொடுமை. ஜனவரி 1 ஹாப்பி நியூ இயர் தெரியுது. பொங்கலுக்கு வாசல்ல பொங்கல் வாழ்த்து போடத்தில் ஹாப்பி பொங்கல் ஆங்கிலத்தில் கோலம் போட்டு தெரியுது. இந்த இனக்கூட்டத்தை எப்படி சரி செய்வ? என்ன செய்வ? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க பாரு, மதுரை ஆதீனம் ஐயா மதிப்புக்குரிய பெருந்தகை, நாங்கள் வீர சைவர்கள், நாங்கள் இந்துக்கள் அல்லங்கிறது. ஐயா பல கருப்பையா இந்துக்கள் அல்லங்கிறது.
தமிழர் சமயம் வேற, தமிழன் வழிபாடு வேற, தமிழன் மெய்யிலே வேற.